உங்களோட செட்டப் பாக்ஸ் ரிமோட்ல டிவி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டன்ஸ் இருக்கும். இது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் இந்த பட்டன்ஸ் எதுக்கு இருக்கு? வெல், அதுல போட்டிருக்க மாதிரியே இந்த பட்டன்ஸ உங்களோட டிவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். உங்களோட செட்டப் பாக்ஸ் ரிமோட்டையும் டிவி ரிமோட்டையும் இந்த மாதிரி ரெண்டு ரிமோட்டோட ஐஆர் பிளாஸ்டரும் ஒன்னுக்கு ஒன்னு ஃபேஸ் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட செட்டப் பாக்ஸ்ல இருக்கிற இந்த செட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு 3 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் செட்டப் பாக்ஸ் ரிமோட்ல டிவி கண்ட்ரோல்ஸ் இருக்கிற பட்டன்ஸ்ல ஏதாவது ஒன்னு பிரஸ் பண்ணுங்க. வால்யூம் டவுன் பட்டனை பிரஸ் பண்றேன். இப்போ உங்க டிவி ரிமோட்லயும் வால்யூம் டவுன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் செட்டப் பாக்ஸ் ரிமோட்ல செட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், டிவி ரிமோட்டோட வால்யூம் டவுன் சிக்னலை செட்டப் பாக்ஸ் ரிமோட்ல காப்பி பண்ணி இதுல இருக்கிற இந்த வால்யூம் டவுன் பட்டனுக்கு அசைன் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் செட்டப் பாக்ஸ் ரிமோட்லயே டிவி வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பவர் பட்டனை இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிவியை கம்ப்ளீட்டாவே செட்டப் பாக்ஸ் ரிமோட்ட வச்சே ஆஃப் பண்ண முடியும். இதனால இனிமேல் டிவி ரிமோட்டை அடிக்கடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப வர ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட்டுக்கெல்லாம் இந்த பட்டன்ஸ் அசைன் பண்ண முடியாது. இந்த வீடியோவை